வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் PS5 வாங்கி ஒரு 6 to 7 months ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அது வர்த்தா அவ்வளோதான் பார்க்க போகிறோம். ஸோ இது நார்மல் ஒரு யூசராக நார்மல் ஒரு யூசரோட பார்வைக்கு பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா, இப்போதைக்கு வாங்கலாமா வேணாமா அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த PS5-ஓட டிசைன், நிறைய பேருக்கு இது வந்து பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமலையும் போகலாம். இப்போதைக்கு கலர் கலராக ஏகப்பட்ட பிளேட்ஸ் அதை பற்றி நான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சைட் பிளேட்ஸை உங்களால் இப்போதைக்கு மாற்றிக்க முடியும். எனக்கு இது ஓகே, பட்டு வைக்கிறதுக்காக இடம் இல்லை. இதுக்காகவே தனியாக ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வைக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து PS4-ஆக இருக்கட்டும், PS3 எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பாக்டாக இருக்கும். உண்மையில் சொல்ல போனால் பெருசாக இடம் ஒதுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பட் இந்த PS5-க்கு கண்டிப்பாக நீங்கள் இடம் ஒதுக்கி தான் ஆகணும். ஒரு சிஸ்டம் CPU வைக்கிறதுக்கு நீங்கள் இடம் ஒதுக்குற மாதிரி இதுக்கும் ஒதுக்கி ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் கூட போகலாம். அண்ட் நீங்கள் நினைக்கிறத விட செம்ம பெருசு PS5, உண்மையிலே நீங்கள் நினைக்கிறதோட பெருசு. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் காம்பாக்டாக இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. அதே மாதிரி ஒயிட் கலர் டிசைன் சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒயிட் கலர் கண்ட்ரோலர், என்ன மனசில் வச்சு ஒயிட் கலர் கண்ட்ரோலர் கொடுத்தாங்கன்னு சத்தியமாக புரியலங்க. கண்டிப்பாக நீங்கள் கேம் விளையாடும் போது கை ஸ்வெட் ஆகும், சிப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க, அந்த அழுக்கு எல்லாமே அதில் சேரதாக செய்யுது. இது அந்த கண்ட்ரோலராக கண்டிப்பாக அழுக்காயிடுது. ஸோ பெட்டர் ஒரு பிளாக் கலர் கண்ட்ரோலர் வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரப்போகிற அந்த ப்ரோ கண்ட்ரோலர் கூட ஒயிட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு பிளே ஸ்டேஷன், அழுக்காகும் அதனாலே அவங்க திரும்ப வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் ரிலீஸ் பண்ணுறாங்களே என்னமோ. பட் ஒயிட் கலர் கண்ட்ரோலருக்கு இட்ஸ் நோ கோங்க. பட் அதை தாண்டி ஓகே, டிசைன் வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட்டபிள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எடிஷன் தான் வாங்கினேன். ஸோ சிமெட்ரிக்கலாக இருக்கும். நீங்கள் சிடி எடிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அது சைட்டில் ஒரு மாதிரி ப்ரெக்னென்ட்டான ஒரு பம்ப் மாதிரி காமிக்கும். நிறைய பேருக்கு அதை விட இந்த டிஜிட்டல் எடிஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரிஸ் டிஜிட்டல், மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸை நீங்கள் டிஜிட்டலாக தான் வாங்குவீங்க. ஸோ சிடி வாங்குறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நீங்கள் அந்த கேமை விளையாடிட்டு அகைன் ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஆர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், செல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தாலும் நான் சூஸ் பண்ணது டிஜிட்டல் எடிஷன். எனக்கு டிஜிட்டல் எடிஷன் சூட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளஸ் சிமெட்ரிக்கலாம் இருக்குது, நல்லா இருக்குது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எடிஷன் ஓன் பண்ணியிருக்கீங்கன்னு கிழக்காக பண்ணுங்க. அண்ட் இந்த PS5-ஓட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். அது ஒயிட் கலர் செட் ஆகல, பட் அதை தாண்டி கண்ட்ரோலரை சூப்பர் மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இந்த PS5-ஓட செல்லிங் பாயிண்ட்டே கண்ட்ரோலர் தான் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். டியூவல் சென்ஸ், உண்மையிலே ஒவ்வொரு கேமையுமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியே ஆம்பிளிஃபை பண்ணது, அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக மெருகேற்றி கொடுக்குதுன்னு சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட் நம்ம காட் ஆஃப் வார் ராக்னாரக் பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது சரி, நீங்கள் அந்த ஆக்ஸை தூக்கி போட்டு திரும்ப உங்கள் கையில் வரும்போது அந்த செயின்ஸை வச்சு ஒவ்வொரு அடி பிளக்கும் போது, ப்ளஸ் அந்த ஸ்பியரை வச்சு ஒவ்வொரு தடவை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த டுவெல் சென்ஸ் சூப்பராக ரியாக்ட் பண்ணுது. ஸோ நிஜமாலே நீங்கள் அங்கே இருந்து அந்த ஆக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டால் என்ன மாதிரி வைப்ரேட் ஆகுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த ஸ்க்ரீன்லேருந்து உங்கள் கைக்கு கடத்த ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் நீங்கள் ஷூட்டர்லாம் விளையாண்டிங்கன்னா அந்த ட்ரிகர் எல்லாமே ரொம்பவே ஹெவி ஆகிடும். ஸோ நிஜமாலே ஒரு கன்னை நீங்கள் ட்ரிகர் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீலை கொடுக்குமோ அதை அந்த டுவெல் சென்ஸ் மூலியமாக கடத்த பார்த்துருக்காங்க. அண்ட் இட்ஸ் ரியலி குட். ஆஸ்ட்ரோஸ் ப்ளே ரூமுங்கிற ஒரு கேம் இருக்குது, அதை மட்டும் யாராவது PS5 வாங்கினீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறதுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு முழுநில டெமோ மாதிரி இந்த PS5 கண்ட்ரோலருக்கு. இந்த கண்ட்ரோலர் என்னென்ன வகையில் கேப்பபிள்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் ஆஸ்ட்ரோஸ் ப்ளே ரூமை விளையாடி தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் சைட் மாதிரி இதுலையுமே கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கை கடக்கமாக கம்ஃபியாகவும் இருக்குது. ஸோ எனக்கு இந்த PS5 கண்ட்ரோலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. போன PS4 கண்ட்ரோலர் PS3-ஐ விட ஒரு மேஜர் அப்கிரேடுன்னு சொல்லலாம். PS5-ஓட செல்லிங் பாயிண்ட்டே இதுதான் சொல்ல முடியுங்க. ஸோ ஸ்டோரி கேம்ஸ்லாம் விளையாடும் போது இது உங்களை சூப்பராக இமர்ஸ் பண்ணிடும், கேமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். பட் இதுவே நீங்கள் காம்படிட்டிவ் மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைப்ரேஷனாக டக்குனு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பிகாஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அந்த கன்னை சுடும்போது உங்கள் கை வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 5 to 10 minutes கழிச்சு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளேயர் காம்படிட்டிவ் கேம்ஸ்லாம் விளையாடும் போது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, கண்டிப்பாக இடைஞ்சலாக இருக்கும். ஸோ சிங்கிள் பிளேயருக்கு நல்லா யூஸ் ஆகுது, பட் மல்டிப்ளேயருக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னு வேணால் சொல்லலாம். டிரைவிங் கேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டிரைவிங் கேம் PS5-ல ட்ரை பண்ணி ஆகணும், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. கண்ட்ரோலரை தாண்டி PS5-ஓட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ லாங் ரேஞ்ச் நம்ம வந்து விளையாடிருப்போம் இந்த காட் ஆஃப் வார் ராக்னாரக்கே 6 to 7 hours ஸ்ட்ரீம் போட்டிருப்போம். எந்த ஒரு இடத்துலையுமே ஜெட் இன்ஜின் கிளம்பவே இல்லை. PS4-ஐ எனக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா PS4 ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மேலே விளாட்னா, 2 hours கூட சொல்ல முடியாது, 1 hour மேலே விளாட்னாலே ஜெட் இன்ஜின் கிளம்ப ஆரம்பிச்சிடும், பறந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிப்பீங்க. ஸ்ட்ரீம்லாம் பண்ணவே முடியாது, அப்படி சவுண்டாக இருக்கும். பட் இந்த PS5 செம்ம குவைட்டாக இருக்குது. வேலை செய்தால் இல்லையாங்கிற டவுட்டே உங்களுக்கு வந்துடும்னா பாருங்கள், அவ்வளோ குவைட்டாக இருக்குது. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போதும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு அந்த PS5 சவுண்டு கேட்டிருக்கவே கேட்டிருக்காது. எப்படி அதை டிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சவுண்டு ஒரு துளியளவும் வரல, பட் பர்ஃபார்மன்ஸ்லையுமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 7 hours ஸ்ட்ரீம் போடும்போது எந்த ஒரு இடத்துலையுமே ஹிக்கப் ஆகலை, நீங்கள் ஸ்ட்ரீம் பார்த்தாலே தெரியும். ஸோ கேம் கிராஷ் ஆகிறதோ ரிட்டன் ஆகுறதுன்னு சொல்லி எதுவுமே நடக்கவே இல்லை.
ஹெவி கேம்ஸை கூட சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ லாங் டைம் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தீங்கன்னா பிஎஸ் ஃபைவ் நம்ம குவைட்டாக சூப்பராகவே அந்த கேமை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு குறையும் வரலை, பட் குவைட்டாக இதை வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் அதிகமாக சூடாகிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ செவன் ஹவர்ஸ் கேம் பிளே முடிச்சிட்ட அப்புறம் அந்த ஏரியா வசதி கொஞ்சம் சூடாக இருக்கதாக செய்யுது. ஐ மீன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சொல்ல முடியாது, பட் இப்போவே சூடாகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் பிளேக்கு அப்புறம் பாசிபிலி டஸ்ட் எல்லாமே பில்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமாக சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பிஎஸ்ஃபைவ் கண்ட்ரோலரோட அந்த டுவெல் சென்ஸ் கேமை இமர்சிவாக கொடுக்குறது எல்லாமே ஓகே தான், பட் பைபிளில் டப்பு டப்புன்னு சார்ஜ் இறங்கிட்டே இருக்கான். அது நீங்கள் டுவெல் சென்ஸ் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்கில் வச்சு விளையாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் சரமாரியாக போயிட்டே இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வீக்காக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் இப்போ வரப்போகிற அந்த ப்ரோ கண்ட்ரோலரை அகெயின் அந்த யூஎஸ்பி கேபிள்லேருந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு லாக்கோடையே சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ டுவெல் சென்ஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது சார்ஜ் டப்பு டப்புன்னு இறங்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கண்ட்ரோலரை நீங்கள் சார்ஜில் தான் போட்டு வச்சுருப்பீங்க, வேறு வழியே இல்லை. நிறைய பேர் ஒயர்டாக கூட யூஸ் பண்ணுங்க, ஒயர்டாக யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் எப்போதுமே கனெக்டடாக இல்லாமல் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒயர்லெஸ்ஸாக விளாட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்பப்போ சார்ஜ் போட வேண்டிய நிலைமை வந்துட்டே இருக்குது. ஸோ கன்சோல் ஓகே, கண்ட்ரோலர் ஓகே, கேம்ஸ் என்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வரைக்குமே பிஎஸ்ஃபை எக்ஸ்க்ளூசிவ், ஒன்லி பிஎஸ்ஃபைல மட்டும்தான் இந்த கேம் விளையாட முடியும்னு சொல்லி பெருசாக கேம்ஸ் வரல, ஒரு பத்துக்குள்ளே இல்லை அஞ்சுக்குள்ளே தான் சொல்ல முடியும். இந்த பிஎஸ்ஃபை கன்சோலோட அந்த ஹார்ட்வேரை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் இது வரைக்கும் வரவே இல்லை. மேபி ராட்சட் அண்ட் கிளாங்க் சொல்லலாம், அது எஸ்எஸ்டியே கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுது, பட் அதை தாண்டி இந்த பிஎஸ்ஃபை ஹார்ட்வேரை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வரல. காட் ஆஃப் ராக்னாரக்கா சொல்லணும் தான் ஆசையாக இருக்குது, பட் அது பிஎஸ் ஃபோர் மைண்டில் வச்சு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு கேம். பிஎஸ் ஃபோர் கன்சோலாக அது ஃபுல்லாக யூஸ் பண்ணுது, ஆனால் பிஎஸ்ஃபைக்கு அப்படி அமையல. ஸோ பிஎஸ்ஃபை எக்ஸ்க்ளூசிவாக பிஎஸ்ஃபை ஹார்ட்வேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் பெருசாக கேம்ஸ் எதுவும் வரல, பட் பிஎஸ்ஃபை ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது. பத்துக்குள்ளே தான் பிஎஸ்ஃபை எக்ஸ்க்ளூசிவ் இருக்க அந்த கந்தனால அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அதையுமே தாண்டி வந்திருக்க எல்லா கேம்ஸுமே தரமாக இருக்குன்னு சொல்லலாம். மிக முக்கியமாக ஸ்பைடர்மேன் கேம்ஸ், அதுலேயுமே மைல்ஸ் மொராலிஸ் அண்ட் கண்டிப்பாக காட் ஆஃப் வாரையுமே சொல்லி தான் ஆகணும். ஸோ காட் ஆஃப் வார் 1440p ஆல்மோஸ்ட் ஒரு 60 FPS சூப்பராகவே ரன் ஆகுது, ப்ளஸ் 4K 30 FPS ரன் ஆகுது. ஸோ 1440p இப்போ லேட்டஸ்ட்டாக தான் சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 4K நீங்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 30 FPS தான் கேப் பண்ணியிருக்காங்க. அதுவும் சில கேம்ஸ் மட்டும்தான், மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் 1080p 60 FPS சாலிடாக வருது. அதில் சில கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கடுப்பை கலப்பை தான் செய்யும். பட் நல்ல ஒரு பெரிய டிவியில் இந்த மாதிரி ஹாரிசானாக இருக்கட்டும், காட் ஆஃப் வாராக இருக்கட்டும், டீமன் சோல்ஸ், ராட்சட் அண்ட் கிளாங்க் மாதிரியான கேம்ஸ்லாம் விளையாடும்போது அந்த பிஎஸ்ஃபைவோட அந்த புஷ், அதோடைய அந்த கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் உங்களால் உணர முடியுது. அதுலேயுமே ரெண்டாக பிரிச்சு இருக்காங்க, ஃபிடலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு. ஃபிடலிட்டி வந்து உங்களோட அந்த என்விரான்மெண்ட்டை இன்னும் பெட்டராக காட்டும், மோஸ்ட்லி இந்த 4K அப்ஸ்கேலிங் பண்ணி காட்டும், ஆனால் 30 FPSல் வந்து பார்த்தீங்கன்னா கேப் பண்ணி விட்டுரும். பட் அதுவே பர்ஃபார்மன்ஸ் மோட் விளையாடும்போது 60-120 FPS வந்து பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் வந்து புஷ் பண்ணுது. 1440p 60 FPS தான் நான் பொறுத்த வரைக்கும் ஸ்விட் ஸ்பாட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் அதை தாண்டி 4K நீங்கள் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சில இடங்களில் FPS அடி வாங்க தான் செய்யும், அதில் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. இத்தனைக்கும் பாக்ஸில் 8K லாவராக போட்டிருக்காங்க, 8K ஆப்ஷனே நான் தேடி கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் வரும்போது 24-20 FPS தான் வரும் போல். ஸோ மேபி ஃபியூச்சர் அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்குமே வர எல்லா கேம்ஸுமே மோஸ்ட்லி ஆப்டிமைஸ்டாக தாங்க வருது, எக்ஸப்ட் காத்தமினிஸ். காத்தமினிஸ் என்ன பண்ணாலும் 30 FPS தான் தாண்ட மாட்டேங்குது. பட் அதை தாண்டி மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பிஎஸ்ஃபைவோட ஹார்ட்வேரை யூஸ் பண்ண பார்க்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் ஓகேங்க, ஒவ்வொரு கேமையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கார்டு மாதிரி ஆக்சஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ மெயின் ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் இப்போ லேட்டஸ்ட் விளையாட எல்லா கேம்ஸுமே அப்படியே அடிக்கடி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான கேம்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கேம்ஸில் என்னென்ன லெவலில் ப்ரோக்ரஸ் ஆகியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும், ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். அண்ட் நிறைய பேர் PS4லேருந்து மைக்ரேட் ஆகி வந்துருந்தீங்கன்னா PS4ல இருக்க அந்த தீம் ஆப்ஷனை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். PS4ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி முழுசாகவே எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும், ஆனால் PS5ல அப்படி கிடையாது. நம்ம பொருள் தான், ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியலங்கிற ஒரு வார்த்தை இருக்க தான் செய்யுது. பட் PS4ஓட நிறைய இடங்களில் இந்த யூஏ வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகுது. மிக முக்கியமாக கேமுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த PS5வே உங்களுக்கு டிப்ஸ்லாம் கொடுக்குது, ப்ளஸ் சின்ன சின்ன கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகி வந்திருக்கீங்க சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுது. ஒவ்வொரு கேமுக்கும் இது மாறுபடுது, பட் அதை தாண்டி உள்ளருக்கு அந்த கார்ட்ஸ் எல்லாமே நிறைய இடங்களை ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. சில விஷயங்கள் PS4லேருந்து கொண்டு வரணும், மிக முக்கியமாக தீம் ஆப்ஷனை கொண்டு வாடா சோனி, அது உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த PS5 கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்ப்போம் கொண்டு வராங்களா இல்லையானு. கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க இப்போதைக்கு வர சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மூலமாக PS5 அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க, மேபி ஃபியூச்சர் அப்டேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் அடிஷ்னல் SSD போடலை, மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸை நான் விளையாடி அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். பிகாஸ் அகெயின் ஸ்டோரேஜுங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸ், கொடுக்குறதா 1 TB ஸ்டோரேஜோட கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அட்லீஸ்ட் மினிமம் அப்படி இருந்திருக்கணும். இது ஒன்லி 600 GB இருக்கிறது கொஞ்சம் ஒரு மைனஸ், பிகாஸ் முக்காவாசி கேம்ஸ் அதை பற்றின இப்போதைக்கு 100 GB தான் மினிமம் சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேம் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம். சரி, அடிஷ்னல் SSD போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ப்ளே ஸ்டேஷன்ஸில் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸில் இருக்க SSD இந்த PS5யோட பாதி விலைக்கிட்ட வந்துடுது. இந்த அப்டேட் பண்ணி தான் ஆகணுமாங்கிற ஒரு எண்ணமும் கூடவே சேர்ந்து வந்துடுது. மேபி பாப்பா ஃபியூச்சரில் PS5 ப்ரோன்னு வந்துச்சுன்னா அதுலையாச்சே அதிகமான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. ப்ளஸ் நீங்கள் PS5 வாங்கினோடனே கேம்ஸ் இருக்கா விளாட்றதுக்குன்னு கேட்பீங்க. எஸ் வாங்கினோடனே PS Plus போட்டிங்கன்னா கேம்ஸ் இருக்கு.
தான் செய்யும். கேம் பாஸ் ஸ்டைலில் நீங்கள் வருஷத்துக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மாதத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸை பற்றிலாம் உள்ள இருக்கும். மிக முக்கியமாக PS4 அண்ட் PS5 கேம்ஸ்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களால் விளாட முடியும். PS5 செலக்டடாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மாதத்துக்குன்னு சில கேம்ஸ் பற்றினா கொடுக்கவும் செய்வாங்க. ஸோ நீங்கள் வாங்கினோடனே அகேன் ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வருஷத்துக்குன்னு PS+ போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் PS+ல இருக்க கேம் ஒவ்வொரு கேமுமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஹாக்வாட்ச் லெகசிங்கிற ஒரு கேம் வரப்போகுது அடுத்த வருஷம். ஸோ அந்த கேமோட விலை PC-ல வந்து பார்த்தீங்கன்னா 3500 டீலக்ஸ் எடிஷன். ஸோ நார்மல் எடிஷன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 தான். பட் அதுவே PS5-ல 5200, கிட்டத்தட்ட 2200 அதிகம் PC-யை கம்பேர் பண்ணி பாங்குது. ஸோ PC-ல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் சீப்பாக இருக்கும். இந்த மாதிரி மல்டி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற கேம் எல்லாத்தையுமே நீங்கள் PC இருந்தால் வாங்கி விளையாடிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா PC-யை விட PS5-ல மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஆப்டிமைஸ் ஆகி தான் வருது. அதுதான் உண்மை, நீங்கள் ஒத்துக்கலனாலும் அதான் நெசம். காத்தம் நைட்ஸே PS5-ல 30 FPS சாலிடாக ரன் ஆகும், பெருசாக ஃப்ரேம் ஹேக்கப் ஆகாது, எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டட்டர் ஆகாது. ஆனால் நீங்கள் PC-யில் விளையாடும் போது கண்டிப்பாக அது கடுப்பை கிளப்பி விட்டுரும். 15 FPS 10 FPS-க்குலாம் ஸ்டட்டர் ஆகிட்டு இருக்கும், அதெல்லாம் காண்டாக தான் இருக்கும், கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸே பாழாயிடும். ஸோ கேம் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி கன்சோல்ஸுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸாக ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சாலே நீங்கள் கன்சோலுக்கு தான் போயாகணும். இந்த ஹாக்வாட்ச் லெகசி நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது என்ன நிலமையில PC-க்கு ரிலீஸ் ஆக போதும்னு சத்தியமாக தெரியல. இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக PS5-க்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கேமுக்கு மட்டும் இல்லைங்க, மோஸ்ட் ஆஃப் த எல்லா கேம்ஸுக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ புதுசாக ஒரு கேம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா 3500 மேலே தான் PS5-க்குள்ளேயே இருக்குது. அதுவும் நல்ல சாலிடான ஹெவி ஹிட்டர்ஸ் கேம் லைக் காட் ஆஃப் வாராக இருக்கட்டும், இந்த ஹாக்வாட்ஸ் லெகசி, அடுத்து வரப்போகிற இந்த சூசைட் ஸ்குவாட் கில்ஸ் ஜஸ்டிஸ் லீக்னு சொல்லி எல்லா கேமுமே இந்த மாதிரி ஒரு 5000 ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவர் ப்ரைஸியாக ஃபீல் ஆகுங்க. ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறது PS+ போட்டுக்கோங்க, வருஷத்துக்கு அது உண்மையிலே ஒரு நல்ல வேல்யூபிளான அடிஷன். நிறைய ஹெவி ஹிட்டர்ஸ் அந்த கேம் பிளே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் அதை விளையாடிட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்துச்சுன்னா அதை வாங்குறது கண்டிப்பாக வர்த்தி தான். லைக் காட் ஆஃப் ராக்னாரக் மாதிரி கேம்ஸ்லாம் வரும்போது வாங்கலாம். பட் அதுவே இந்த காத்தம் நைட்ஸ், ஹாக்வாட்ஸ் லெகசிலாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ டவுட்டாக தான் தோணுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 3-5 months நீங்கள் கேப் கொடுத்து வெயிட் பண்ணிங்கன்னா சேல் வரும், சேலில் வாங்குறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ PS+ போட்டு அந்த ஃப்ரீ கேம்ஸாக விளையாடலாம். நிறைய கேம்ஸ் இருக்குது, ஆனால் பேக்வர்ட்ஸ் கம்பேபிலிட்டி கிடையாது. ஸோ PS3 கேம்ஸ்லாம் உங்களால் விளாட முடியுது. செலக்டட் PS2 கேம்ஸ் இருக்குது, PS1 கேம்ஸுமே ரொம்பவே செலக்டடாக இருக்குது. கண்டிப்பாக PS3 கம்பேட்டபிலிட்டி கூட்டிகிட்டு வரணும். நிறைய கேம்ஸ் பற்றி நான் மிஸ் ஆகிறேன் அந்த காரணத்தினால, அது ஒரு மைனஸ்னு சொல்லலாம். கேம் லைப்ரரி PS4 PS5 கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் PS5 ஹார்ட்வேர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க அந்த காரணத்தினால PS1 PS2 PS3 கேம்ஸுமே ஃபியூச்சரில் ஆட் பண்ணி தான் ஆகணும். அது இப்போவே இருக்கணும், பட் எதுக்கு இந்த மாதிரி அதை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல. எக்ஸ்பாக்ஸ்லாம் அப்படி கிடையாது, எல்லா கேம்ஸுமே விளாட முடியும். PS5 ஹார்ட்வேர் கேப்பபிளாக இருந்தாலும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, இவ்வளோ பேசுகிறத விட்டுட்டு PS5 வாங்கலாமா PC வாங்கலாமாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. இட்ஸ் அப் டு யூ. பட் பேசிக்கான ஒரு ஐடியா என்னென்னா, வெல் இந்த பக்கம் நம்ம PS5 மோஸ்ட்லி டிஜிட்டல் எடிஷன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்சோல் 40K ப்ளஸ் அடிஷனல் கண்ட்ரோலர் வாங்குறது தான் 5K செலவாகும். அப்படி இல்லைனா நீங்கள் PS+ போட்டுக்கிட்டீங்கன்னா 40-45K கூட PS5 ப்ளஸ் PS+ன்னு சொல்லி ரெண்டுத்தையும் உங்களால் சேர்த்து போட்ட முடியும். PS+ல இருக்க எல்லா கேம்ஸுமே உங்களால் விளையாடவும் முடியும். ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்கள் PS5 யூஸ் பண்ணி வெறும் கேம் மட்டும் விளையாடலாம். பட் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டின்னு தேவைப்பட்டுச்சுன்னா PC போய் தான் ஆகணும். பட் கேம் ஃபோக்கஸ்டாக மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் PS5-ஐ நீங்கள் ஒரு 45K வாங்கி செட்டப் பண்ணி மொத்தமாக விளையாடிட்டே இருக்கலாம். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஏகப்பட்ட கேம் விளையாடலாம். பட் அதே எஃபெக்ட் இந்த PS5 கொடுக்குற அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி, 60 FPS கேம்ஸ் ப்ளஸ் ஹெவி ஹிட்டர்ஸை கூட அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த 45K நீங்கள் பில்ட் பண்ணுற ஒரு PC-ல கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வேணும்னா PC-யை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 75-1 lakh செலவு பண்ணி தான் நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும் கேம்ஸை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன், ப்ரொடக்டிவிட்டிக்குள்ளேயே நான் போகலேன். ஸோ ஹெவி ஒர்க் இருக்குது, நான் வீட்டுக்கு வந்து ஜாலியாக கேம் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா PS5-க்குள்ளே போகிறது பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸை அது அழகாகவே ஹேண்டிலும் பண்ணுது. என்கிட்ட ஆல்ரெடி PC இருக்குது, இப்போ சொல்லி வாங்குறமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, வெல் அது ஒரு டவுட் தாங்க. பிகாஸ் இப்போதைக்கு PS5-ல வர மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஒரு வருஷம் கேப்புக்குள்ளே PC-க்குள்ளேயே ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் ரீமேக்குமே வரப்போது, கூடி சீக்கிரம் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 வந்துடும். அண்ட் காட் ஆஃப் ராக்னாரக் மோஸ்ட்லி அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக PC-க்குமே ரிலீஸ் ஆகிடும். உங்களுக்கு பொறுமை இருக்குது, என்கிட்ட PC இருக்குது நான் வெயிட் பண்ணுவேங்கிற பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் PS5 வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. PC-லேயே வெயிட் பண்ணி ப்ளே ஸ்டேஷன் ஸ்டூடியோஸில் ரிலீஸ் ஆகிற எல்லா கேமையுமே ஸ்டீமில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளையாடிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ்ஸ்னு சில கேம்ஸை ப்ளே ஸ்டேஷனுக்கு மட்டும் வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமோனு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அந்த கேம்ஸ் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், வர வழியும் இல்லை. பட் PC உங்ககிட்ட இருக்குது, கொஞ்சம் காசுமே இருக்குன்னா வெல் நீங்கள் PS5 வாங்கி அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அல்ல பெருசாக தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ப்ளே ஸ்டேஷன் ஆப்பை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய விஷயங்கள் இல்லை, ரொம்பவே சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கேமை ட்ராக் பண்ணிக்கலாம், அச்சீவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது கேம் வாங்கணும்னா நீங்கள் மொபைலே வாங்கிக்கலாம், பிஎஸ் தான் லாகின் பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியும். அதை தான் இப்போதைக்கு ஸ்டீமுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அகைன் பிஎஸ் ஆப்புங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 6 மந்த் நான் பிஎஸ்ஃபை வாங்கினதை எந்த ஒரு இடத்துலுமே ரெக்ரெட் பண்ணல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் பிஎஸ்ஃபை ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி மறக்காம எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும்ல. சரியா, மூதாத்த கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு தன்னோட ஒரு ஆசமான விடலை மீட்டு நினைவு வரைக்கும் ஹேப் அண்ட் கேஸ் வாட்டா.